உக்ரைன் போருக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வந்துள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகையில் அவர் இதனை வலியுறுத்தியதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. உக்ரைனுடன் நடைபெறும் சமாதான பேச்சுவார்த்தை உள்ளிட்ட அந்நாட்டின் நிலவரம் குறித்து இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடியிடம் ரஷ்ய அமைச்சர் லாவ்ரோவ் எடுத்துரைத்தார். உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் எந்த வழியிலும் உதவுவதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனும் ரஷ்ய அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் சந்தித்து பேசினார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதல், அதன் காரணமாக இந்தியா ரஷ்யா இடையேயான உறவில் ஏற்பட்ட தாக்கம் ஆகியவை குறித்து இருவரும் விவாதித்தனர். சந்திப்புக்கு பின்னர் அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய அமைச்சருடன் கூட்டாக செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். கொரோனாவுக்கு பிந்தைய சூழலில் சர்வதேச அளவில் பொருளாதார தேக்கம் நிலவுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் குறித்து தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார்.